ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உச்ச சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவையை பயன்படுத்தி கதைக்குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த ஒரு ரெசிபி போதும் மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நைட்டுக்கு நம்ம டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்க இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலயே டக்குன்னு செஞ்சுடலாம் வாங்க இப்போ இந்த ரெசிப்பியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கோடவை ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் மல்லிகைத்தலையை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது மாதிரி நம்ம துருவிட்டு இது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு ரவைக்கு அரை அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா புளிச்சு தயிராக இருந்தாக்கும் ஓகே தான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது இந்த மாவுக்கு நம்ம கரெக்டான தண்ணி விடும்போது தான் நம்மளுக்கு குழி பணியாரம் வந்து கரெக்டான வரும் அதிகமாக தண்ணி விட்டுட்டாக்கா நம்மளுக்கு உள்ளேருந்து மாவு அப்படியே இருக்கும் வேகமாக இருக்கும் ஸோ அதனால் கரெக்டான தண்ணி விட்டு நம்ம மாவு கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம கன்சன்ஸி இருக்கணும் பாருங்கள் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ரவன்றதுனால தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு இதை நம்ம வந்து அப்படியே ஓரமாக வச்சுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவைன்னாக்கா சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னியாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னாக்கா இதுக்கு கார சட்னி கூட நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை ஒன்று மிக்ஸி ஜெல் ஆட் பண்ணிவிட்டு நாலு சில்லு அளவுக்கு தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மூணு பல் பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாள் போல் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பொட்டுக்கல்லையை நீங்கள் சட்னி எப்படி அரைப்பீங்களோ அந்த ஸ்டைலில் நீங்கள் அரைச்சிக்கோங்க இன்றைக்கி நான் எந்த ஸ்டைலில் அரைக்கிறேனோ அதெல்லாம் நான் அரைச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ஒரு சிலவங்க வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க இஞ்சி போல் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதுமாரி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாட்டாக இருக்கக்கூடாது சட்னி ஸோ அதனால் இப்படியே விட்டுட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தமல் மிளப்பை ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சட்னி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய ரவையை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவை வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும் ஸோ அதனால் நம்ம விட்டு இருந்த தண்ணி எல்லாமே இது நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணியாட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பை போட்டுக்கலாம் தாளித்தானா நம்மளுக்கு இன்னும் நல்லா சுவை டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அதே பேனை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மரப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடற்பருப்பு நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது இங்கேயும் கொஞ்சமாக கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொடியாக நெருக்கி வச்சுருந்தேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது நம்ம ரவையில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் மஞ்சள் தூள் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மாவு நம்மளுக்கு இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ குழிப்பணிகளில் நம்ம சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஈவனாக எல்லாத்துலேயும் எண்ணெய் விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை இதில் ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும் இதை நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இது நீங்கள் குழிப்பண்ணீர கடலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதே இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம எண்ணெய் தடுவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தா ரவை இட்லியாகவும் இது ரெடியாகும் அப்படியும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் மாவு எல்லாம் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு எப்போ இதை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லுமே இதுமாரி திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம் மேக்ஸிமம் இதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் டக்குன்னு இது வெந்துடும் ஃபுல்லுமே இதை நம்ம திருப்பி விட்டு இப்போ ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இது வெளியில் எடுத்துட வேண்டியதுதான் ரொம்ப நல்ல நல்லா ஏன்னா இதில் நிறைய வெஜிடேபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னாக்கா சூப்பராகவும் சாப்பிடுவாங்க அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இது நல்ல ஒரு ஃபுல் ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸாகவும் கூட இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இது சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான காம்போ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அர்ச்சு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ